அன்பார்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே, கடந்த வகுப்பில் நாம் நிலக்கோளத்திலே புவியினுடைய புறச் செயல்பாடுகளை பற்றி பார்த்தோம். அந்த புவியினுடைய மேற்பரப்பிலே என்னென்ன செயல்பாடுகள் ஏற்படுகிறது என்பதையும் அது எப்படி சிதைவுறுகிறது என்பதை பற்றியும் பார்த்தோம். பாறைகளை பற்றி பார்த்தோம், பாறைகள் எப்படி சிதைவுறுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இன்று அப்புறம் ஆறுகளின் நிலைகளை பற்றி பார்த்தோம், எத்தனை வகைகளாக ஆறுகள் பிரிகிறது, இளநிலை, முதுநிலை, மூப்பு நிலை என்பதையெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்று நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருப்பது குகைகள் மற்றும் அடிநில குகைகள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற குகைகள், அடிநிலை குகைகள். இப்போ இந்த குகைகள், அடிநிலை குகைகள் வந்து சுண்ணாம்பு பிரதேசங்களில் நிலத்தடியில் காணப்படுகிறது. அப்படி அந்த சுண்ணாம்பு பிரதேசங்களில் கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினைபுரிகிறது. அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடம் வந்து குகை எனப்படுகிறது. அதாவது குகைகளும் அடிநில குகைகளும் சுண்ணாம்பு பிரதேசங்களில் வந்து நிலத்துக்கு அடியில் காணப்படும் நிலத்தோற்றங்களாக இருக்கிறது. அதில் வந்து கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினைபுரிவதால் ஏற்படும் வெற்றிடம் குகை எனப்படுகிறது. அப்போ குகை என்றால் என்ன, ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, குகைகளும் அடிநில குகைகளும் சுண்ணாம்பு பிரதேசங்களில் நிலத்தடியில் காணப்படும் நிலத்தோற்றங்களாகும். கரியமில அமிலம் சுண்ணாம்பு பாறைகளில் வினைபுரிவதால் ஏற்படும் வெற்றிடம் குகை எனப்படுகிறது என்று நீங்கள் அதுக்கு ஆன்சர் எழுதணும். இவை உருவத்திலும் அளவிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. அடிநில குகைகளின் தரைப்பகுதி சமமற்று காணப்படும். உதாரணமாக மேற்கு பீகாரில் உள்ள குப்த தாம் என்ற இடத்தில் உள்ள குகைகள் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடிநில குகைகளின் தரைப்பகுதி எப்படின்னா சமமற்று காணப்படுகிறது. நீங்கள் புத்தகத்தை எடுத்தீர்களானால் 186வது பக்கத்தில் இந்த படம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அடிநில குகைகளின் தரைப்பகுதி எப்படி இருக்குன்னா சமமற்று காணப்படுகிறது, சமம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு உதாரணம் வந்து பீகார் உள்ள குப்ததாம் என்ற குகை இதற்கு உதாரணமாக எடுத்து சொல்லலாம். குகைகளிலும் வந்து அடிநிலை குகைகளிலும் அடிநில குகைகளிலும் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றங்கள் ஸ்பீலியோதெம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் டிரேவர்டைன், டூஃபா மற்றும் சொட்டு படிவுகள் ஸ்பீலியோதெம்ஸில் அடங்கும். ஆமாம், குகைகள் யுவலாக்கர், டோலின்கள், போல்ஜேக்கள் போன்ற நிலத்தோற்றங்கள் உலகின் பிற பகுதிகளில் காணப்படும் சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்கள் ஆகும். இந்த குகைகள் பெரும்பாலும் எங்கு ஏற்படுகிறது என்றால் சுண்ணாம்புக்கள் இருக்கின்ற பிரதேசங்களிலே காணப்படுகிறது. இந்த குகைகளில் காணப்படும் பூச்சி இனம் என்னன்னு பார்த்தோம்னா பார்வைத்திறனை இழந்து விடுவதால், அது நீளமான உணர் கொம்புகள் பார்வைத்திறனை ஈடு செய்கின்றன. சுண்ணாம்பு குகைகளில் காணப்படுகின்ற பூச்சி இனங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக என்ன ஆகிப்போகுதுன்னா பார்வை திறனை இழந்து விடுகிறது. அதனால் நீளமான கொம்பு மாதிரி ரெண்டு முன்னால் இருக்கும், அந்த கொம்புகள் பார்வைத்திறனை ஈடு செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றங்கள், நிலத்தடி நீர் படிவு நிலத்தோற்றங்கள். இப்போ சுண்ணாம்பு பிரதேசங்களில் உள்ள குகை மற்றும் அடிநில குகைகள் வந்து மேல்தளம், தரை மற்றும் பக்கச்சுவர்களில் படிவுகள் படிய வைக்கப்படுவதால் நிலத்தோற்றங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கல் விழுது, கல்முனை மற்றும் செங்குத்து கல் தூண், அதை பற்றி பார்ப்போம். கல் விழுது, குகைகளின் கூரைகளிலிருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் வந்து நீராவியாகும் போது என்ன ஆகுதுன்னா கால்சைட் விழுதுகள் போன்று காட்சியளிக்கும். இது கல் விழுது என்று அழைக்கப்படுது. அப்போ கல் விழுது என்றால் என்ன அப்படின்னு உனக்கு ஒரு ரெண்டு மார்க் கொஸ்டின் கேட்காமனு வச்சுக்கோங்க. நம்ம என்ன எழுதணும்னா
குகைகளின் கூரைகளிலிருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் நீராவியாகும் போது கால்சைட் விழுதுகள் போன்று காட்சியளிக்கும். இதுதான் என்னதுன்னா கல் விழுது என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் கால்சியம் கார்பனேட் நீர் வந்து தரையில் படியும் போது, தரையில் அப்படி படிஞ்சு மேல் நோக்கி வளருவது கல்முனை என்று அழைக்கப்படுகிறது. கீழ் நோக்கி வளரும் கல் விழுதும் மேல் நோக்கி வளரும் கல்முனையும் ஒன்று சேர்ந்து செங்குத்து கல் தூணாக உருவாகிறது. ஒன்று சேர்ந்து செங்குத்து கல் தூணாக உருவாகிறது. அடுத்தது பூவினுடைய மேற்பரப்பிலே பனியாறுகளை பற்றி பார்ப்போம். இந்த பனியாறுகள் எவ்வாறு உருவாகிறது என்றால், பனி குவியல், பனி அதிகமான இரவு நேரங்களில் அதிகமான பனி வரும் பொழுது அது பனி குவியலாக மாறுகிறது. பனி குவியல் மண்டலத்திலிருந்து பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் மெதுவாக நகர்வதே பனியாறு எனப்படுகிறது. அதாவது நைட்டில் அதிகமான குளிர் வருகின்ற பொழுது அந்த பனி குவியல்லிருந்து வெயில் வந்த உடனே அது உருகுது, மெதுவாக நகர்வதே பனியாறு எனப்படுகிறது. பனி குவிந்து காணப்படும் இடம் வந்து பனி வயல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பனி வயல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பனி குவிந்து காணப்படும் இடம் பனி வயல், ஸ்னோஃபீல்டு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உயரமான பகுதிகளிலையும் உயர் அச்சங்கள்லையும் நிரந்தரமாக பனி மூடியிருக்கும் நிலப்பகுதியின் எல்லைக்கோடு தான் உறை பனிக்கோடு எனப்படுகிறது. அப்போ உறை பனிக்கோடு அப்படின்னா என்னென்னா, உயரமான பகுதிகளிலையும் உயர் அச்சங்கள்லையும் நிரந்தரமாக பனி மூடியிருக்கும் பகுதியின் எல்லைக்கோடு தான் உறை பனிக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. உயர் அச்சங்களுக்கு மேலே போக போக செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, உறை பனிக்கோட்டின் எல்லைக்கோடு கடல் மட்டத்திற்கு அருகில் காணப்படுகிறது. இப்போது ஆல்ப்ஸ் மலைன்னு ஒரு மலை இருக்குது. ஆல்ப்ஸ் மலையில் வந்து உறை பனிக்கோடு வந்து 2700 கிலோமீட்ரு, ஆனால் கிரீன்லாந்தில் உறை பனிக்கோடு 600 மீட்டர் ஆகும். இது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். இப்போ செயற்கை பனி உருவாகுதல், பனி ஏற்கனவே குளிரில் வர பனி வேற, அடுத்து செயற்கை பனி எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையான பொருட்கள் செயற்கை பனிக்கட்டியை எப்படி உருவாக்குவது, நீ வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, ஒரு குவளை ஆப்பச்சோடா, ஆப்பச்சோடாங்கிறது நம்ம பிடிக்கடையில் கூட விற்பாங்க, அது ஒரு குவளை ஒரு கிண்ணம். அப்புறம் சவர களிம்பு, இந்த ரெண்டையும் வாங்கணும். வாங்கி என்ன செய்யணும்னா, ஒரு குவளையில் இந்த ஒரு குவளை ஆப்பச்சோடா தூவணும். அப்படி தூவி அதன் மேலே என்ன செய்யணும்னா சவர களிம்பு தெளிக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, பனி போன்ற துகள்கள் உருவாவதை நம்ம பார்க்கலாம். இதுதான் செயற்கை பனி உருவாக்குதல். அப்போ செயற்கை பனியை நம்ம எப்படி உருவாக்கணும்னா, கடையில் போய் ஒரு கிண்ணம் ஆப்பச்சோடா வாங்கணும், சவர களிம்புன்னு கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும், ரெண்டையும் இந்த மிக்ஸ் பண்ணணும், கலக்கணும். ஆப்பச்சோடாவனை என்ன செய்யணும்னா ஒரு கோளையில் போடணும். அப்போ அந்த ஆப்பச்சோடா மேலே சவர களிம்பு தெளிக்கும்போது ஒரு பனி போன்ற துகள்கள் உருவாகிறது. இதுதான் செயற்கை பனி உருவாக்குதல்னு சொல்லுவோம். இப்போ பனிக்கட்டுகள் வந்து பனி துகள்களாக உருமாறுவதை தான் இறுகிய பனிமணிகள், ஃபர்ம் நேவ் என்று அழைக்கிறார்கள். அப்போ பனிக்கட்டிகள் பனி துகள்களாக உருமாறுவதை தான் இறுகிய பனிமணிகள் என்று அழைக்கிறோம். இது மேலும் இறுகி திடமான பனிக்கட்டுகளாக, சாலிட் கிராஷியல் ஐஸ் இங்கிலீஷில் சொன்னால், திடமான பனிக்கட்டியாக உருவாகிறது. இப்போது பனியாறு அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்களை பற்றி பார்க்கும். பனியாறு அரித்தலால் எப்படிப்பட்ட நிலங்கள் உருவாகிறது. இப்போ பனியாறுகள் வந்து ஒரு சிறந்த அரித்தல் காரணியாகும். பனி வந்து எங்கே அதிகமாக காணப்படும்னா, மலை பிரதேசங்களில் பனிகள் நிறையா இருக்கும். அப்படி மலை பிரதேசங்களில் தான் பனிகள் நிறைய இரவில் பனிக்கட்டிகளாக வந்து விழும். அப்போ அது வெயில் அடிக்க அந்த பனிக்கட்டுகள் உருகுகிறது. உருகி என்ன ஆகுதுன்னா,
தண்ணியாக ஓடுது. அப்படி தண்ணியாக ஓடி வருகின்ற பொழுது அதில் இருக்கின்ற மணல்கள் அரிக்கப்படுகிறது. அதுதான் பணியார்கள் ஒரு சிறந்த அரித்தல் காரணியாகும். அரித்தல்னால் மணலை அரிக்கிறது. அரித்தலால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றங்கள் சர்ட் அரட் மேட்டர்ஹன் யூ வடிவ பள்ளத்தாக்கு தொங்கு பள்ளத்தாக்கு பணியாறு குடா போன்றவை போன்ற நிலப்பரப்புகள் உருவாகின்றது. இந்த பணியாறுகள் மலையிலிருந்து உருகி ஓடி வருகின்ற போது அந்த இடங்கள் எப்படிப்பட்ட இடங்களாக மாறுதல் சர்க்கு சர சர்க்கு விளையாடுற பிள்ளைகள்பாங்க அந்த மாதிரி சர்க்கு அரட்டு மேட்டர் ஹார்ன் யூ வடிவ பள்ளத்தாக்கு யூ வடிவ பள்ளத்தாக்கு தொங்கு பள்ளத்தாக்கு பணியாறு குடா இப்படியெல்லாம் நிலப்பரப்புகளை அந்த பணியாறு அரித்தலால் உருவாகிறது. அடுத்தது நிலத்தோற்றங்கள் பெரும்பாலும் சுவிட்சர்லாந்தில் நார்வேல இப்படிப்பட்ட இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இப்போ சர்க்கு சர்க்குங்கிறது என்ன? சர்க்கு உங்க கேள்வி கேட்கலாம், சர்க்கை பற்றி கூறுக அப்படின்னு. பணியாறுகள் வந்து மலைகளின் செங்குத்தான பக்கச்சுவர்களை அரிக்கிறதுனால பணியாறுகள் மலையில் இருந்து உருகி வருகின்ற பொழுது என்னாகுதுன்னா மலைகளில் செங்குத்தான பக்கச்சுவர்களை அரிப்பதால் பள்ளங்கள் தோன்றுகின்றன. நாற்காலி போன்ற வடிவமுடைய இப்பள்ளங்கள் சர்க்குகள் எனப்படுகிறது. அடுத்து அரட் 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 அப்படின்னா என்ன? இரு சர்க்குகள் எதிர்பக்கங்கள் அமையும் போது ரெண்டு சர்க்குகள் பணியாறு வரும்போது சர்க்கு மாதிரி வருது. அப்படி எதிர்பக்கங்களில் அமையும் போது அதன் பின் மற்றும் பக்கச்சுவர்கள் அரிக்கப்படுகின்றன. பின்னாலேயும் பக்கச்சுவர்களும் அரிக்கப்படுகிறது. இவ்வாறு அரிக்கப்பட்ட சர்க்குக்கு பேர் தான் என்னது? கத்திமுனை போன்ற கூரிய வடிவமாக காட்சியளிக்கிறது. இதுக்கு பேர் தான் அரட். அடுத்தது பிரமிடு. மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட சர்க்குகளை இணையும் போது மேற்கூறிய போது கூரிய பக்கங்களை உடைய சிகரம் போன்ற பிரமிடு வடிவத்தை பெறுகிறது. இந்நிலத்தோற்றமே பிரமிடு சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக மெட்டன் ஹார்ன் இதை சொல்லலாம். அடுத்து யூ வடிவ பள்ளத்தாக்கு. யூ வடிவ பள்ளத்தாக்கு எப்படி ஏற்படுகிறது? ஆற்றினுடைய ஆற்று பள்ளத்தாக்குகளின் வழியாக பணியாறுகள் நகரும்போது அந்த பள்ளத்தாக்குகள் ரொம்ப அதிகமாக ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படுவதால் அது யூ வடிவ பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ யூ வடிவ பள்ளத்தாக்கு எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் நீ என்ன சொல்லணும்னா, ஆற்று பள்ளத்தாக்குகளின் வழியாக பணியாறுகள் நகரும்போது அல்லது பணியாறுகள் ஓடுகின்ற பொழுது அப்பள்ளத்தாக்குகள் மேலும் எப்படி எழுதுனா ஆழமாகவும் அகலமாகவும் அரிக்கப்படுகிறது. இது யூ வடிவ பள்ளத்தாக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தொங்கும் பள்ளத்தாக்கு. இந்த தொங்கும் பள்ளத்தாக்கு அதாவது சர்க்குகள் மேட்டனுகான் அரட் இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன பார்க்கோம்னா தொங்கும் பள்ளத்தாக்கு. இது வந்து எப்படின்னா முதன்மை பணியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பணியாற்றின் பள்ளத்தாக்கு தொங்கும் பள்ளத்தாக்காகும். தொங்கும் பள்ளத்தாக்கும். அப்போ தொங்கும் பள்ளத்தாக்குனா முதன்மை பணியாற்றினால் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கின் மீது அமைந்திருக்கும் துணை பணியாற்றின் பள்ளத்தாக்கு தான் எனது தொங்கும் பள்ளத்தாக்கு ஆகும். அடுத்தது பணியாற்று குடா. பணியாற்று குடானா என்ன? பணியாற்று குடா என்பது வந்து கடலில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் பணியாறு பள்ளத்தாக்குகள் பணியாறு குடாக்கள் எனப்படுகின்றன. அப்போ பணியாற்று குடாங்கிறது வந்து கடலில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் பணியாறு பள்ளத்தாக்குகள் அதுதான் அதுக்கு பேர். கடலில் அமிழ்ந்திருக்கக்கூடிய பணியாறு பள்ளத்தாக்கு தான் பணியாறு குடாக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பணியாறு எப்படிப்பட்ட நிலத்தோற்றங்களை எல்லாம் படிய வைத்து உருவாக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பணியாறுகளால் அடித்து கொண்டு வரப்பட்ட நுண்ணிய படிவுகள் பாறை துகள்கள் கூழாங்கற்கள் போன்ற கலவையால் ஆன படிவுகளை பணியாற்று படிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த படிவுகள் வந்து தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படுவதால் மொரைன்கள் ட்ரம்லின்கள் எஸ்கர்கள் கேம்ஸ் மற்றும் பணியாற்று வண்டல் சமவெளிகள் தோற்றுவிக்கப்படுகிறது. அடுத்தது மொரைன்.
முறைன்னா என்ன? பணியார்களால் படிய வைக்கப்படும் படிவுகளை மொரைன் என்கிறோம். பணியார்களால் படிய வைக்கப்படும் படிவுகளுக்கு பேர் என்னவர்? மொரைன். படிய வைக்கப்படும் இடத்தின் அடிப்படையில் அவற்றை படுகை மொரைன், விளிம்பு மொரைன் மற்றும் பக்கவாட்டு மொரைன் என பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது ட்ரம்ளின். ட்ரம்ளின்னா என்னென்னா, கவிழ்த்து வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்டியை போன்றோ அல்லது பாதியாக வெட்டப்பட்ட முட்டையை போன்ற காட்சி அளிக்கும் முறைன்கள் ட்ரம்ளின்கள் எனப்படுகிறது. அந்த பனிக்கட்டிகள், பனியாறுகள் வந்து பாதியாக வெட்டப்பட்ட முட்டையை போன்று காட்சி அளிக்கும். இதுக்கு என்ன பேருனா முறைன்கள், ட்ரம்ளின்கள் எனப்படுகிறது. அடுத்து எஸ்கர். எஸ்கர்னா பனியாறுகள் உருவாவதால் அவை கொண்டு வரும் கூழாங்கற்கள், கூழாங்கல், சரளைக்கல், அப்புறம் மணல், ஒரு நீண்ட குறுகிய தொடர் குன்று, ஒரு நீண்ட குறுகிய தொடர் குன்று போன்று பணியாற்றுக்கு இணையாக படிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு படிய வைக்கப்படும் குறுகிய தொடர் குன்றுகளுக்கு தான் பேர் எஸ்கர்கள் எனப்படுகின்றது. பணியார் ஓடி வருது பார்த்தியா, ஓடி வருகின்ற போது கூழாங்கல், சரளக்கல், மணல் இப்படிப்பட்ட எல்லாம் அரிச்சிட்டு வந்து ஒரு குன்று மாதிரி குவிக்குது ஒரு இடத்துல. இதற்கு இவ்வளோ படிய வைக்கிறதுன்னு வச்சுக்கோமே, இப்படி படிய வைக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர்னா எஸ்கர்கள் எனப்படுகிறது. இப்போ இந்த பணியாற்றினால வண்டல் சமவெளி, அவுட் வாஷ் பிளைன்னு சொல்லுவாங்க. பணியாற்று வண்டல் சமவெளி எவ்வாறு உருவாகுதுன்னா, பணியாறுகள் உருவாவதால் கடத்தப்பட்ட படிவுகள் வந்து அவற்றின் முனையங்களில் படிய வைக்கப்படுகின்றன. இம்முடிவுகளை பணியாற்று சமவெளி, அதாவது பணியாற்று வண்டல் சமவெளி எனப்படுகிறது. அடுத்தது இப்போ வந்து பூமி வெப்பமயமாதலால் பனியாறுகள் வந்து எவ்வளவு வேகமாக உருவாகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி வெப்பமயமாகும்போது இரவில் நல்ல குளிர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது வந்து இது பனிக்கட்டிகள் அதிகமாக வருகிறது. இப்போ காற்று, பூமிக்கு மேலே என்ன இருக்குது? காற்று. இப்போ நம்ம இந்த பாடத்தில் புவியின் மேற்பரப்பில் என்னென்ன நிகழ்கிறதுன்னு பார்த்தோம். பாறை சிதைவுகள் ஏற்படுது, அது அப்புறம் ஆறுகள் உருவாகிறது, அப்புறம் பனியாறுகள், பனிக்கட்டிகள் எப்படி வருதுன்னு பார்த்தோம். குகைகள் பார்த்தோம், எப்படிப்பட்ட மண்ணில் குகைகள் நிறையா இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ காற்றை பற்றி பார்க்க போகிறோம். காற்று பூமியின் மேற்பரப்பில் வந்து கிடைமட்டமாக நகரும் வாயுக்கு தான் பேர் என்ன பேர்னா காற்று எனப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும். இப்போ காற்று வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, மரங்கள்லாம் அசையும் போது நம்ம உடம்பில் ஒரு குளிர்ச்சி ஏற்படும், ஒரு சத்தம் வரும், ஆனால் கண்ணுக்கு என்ன செய்யாது, காற்று தெரியாது. அப்போ பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுவே காற்று எனப்படுகிறது. பூமியினுடைய மேற்பரப்பில் வறண்ட பிரதேசங்களில் காற்றின் செயல்பாடு அதிகமாக காணப்படும். வறண்ட இடங்களில் காற்று அதிகமாக காணப்படுகிறது. இது அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல் காற்றின் முக்கிய செயல்களாகும். மண்ணை அரிச்சிக்கிட்டு போகும், படிய வைக்கும் இந்த காற்று. வந்து காற்று அதிகமாக அடிக்கும்போது மண்ணெல்லாம் மண்வாரி அடிக்கும் இல்லையா? ஆமாம், அதை அரிக்கிறது, மண்ணை அரிக்கிறது, கடத்துறது. மழை பெய்யாத இடங்களில் காற்று அடிச்சதுன்னா ஒரு பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் இன்னொரு இடத்துல போகும், கடத்துது, அரிக்குது, கடத்துது, படிய வைக்கிறது. காற்றின் முக்கிய செயல்களாக இது விளங்குகிறது. அடுத்தது காற்றின் வந்து இந்த செயல் வந்து ஏயோலியன் செயல்பாடு என்று முன்காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்போ இந்த காற்று அரித்தலால் எப்படிப்பட்ட நிலங்கள் உருவாகிறது? காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலங்கள் வந்து காளான் பாறை, மஸ்ரூம் ராக்னு சொல்லுவாங்க, இன்செல்பர்க் மற்றும் யாடங் போன்ற நிலத்தோற்றங்கள் உருவாகிறது. இப்போ காளான் பாறை, அதை பற்றி பார்ப்போம். மென் மற்றும் கடின பாறை கொண்ட பாறை அடுக்குகளின் அடுப்பகுதியில் காணப்படும் மென் பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும் போது அப்பாறைகள் காளான் பாறை என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த பாடத்தில் காற்று எப்படி வருது, பூமி அதாவது வந்து காற்று எப்படி வருதுன்னு சொன்னேன், பூமியினுடைய மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் ஒரு வாயுக்கு பேர் தான் காற்றுன்னு பார்த்தோம். அடுத்து அரித்தலால் காற்று மண்ணை அரிக்கிறது, படிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து குறுக்கு மணல் மேடுகள். குறுக்கு மணல் மேடுன்னு சமச்சீரற்ற வடிவத்தில் காணப்படுகிறது. குறுக்கு மணல் மேடுங்க சமச்சீர் இல்லாமல் குறுக்காக மேடும் பள்ளவமாக இருக்கும்,
நீண்ட மணல் மேடு இல்லையா, இது வந்து குறுகிய மணல் தொடர்களாக நீண்டு காணப்படுகிறது. ஆமாம், கலைகளினுடைய அரித்தலால், அலைகளின் அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோட்டங்கள். கடலில் பார்த்தீங்கன்னா அலைகள் உருவாததுனால மணல் நிறையா வரும், அது அதுக்கு கடல் ஓங்கல், கலை அரிமேடை, கடல் குகை, கடல் வளைவு, கடல் தூண், கடற்கரை மணல் திட்டு, கடற்கரை மணல் திட்டு, இப்படி நீண்ட மணல் திட்டு, இவை வந்து கடல் அலை அரித்தலால் உருவாக்கப்படுகிறது. இப்போ கடல் ஓங்கல், கடல் குகை, கடல் வளைவு, இதெல்லாம் கடலுடைய அலைகளால் வருதுன்னு பார்த்தோம். கடல் தூண், கடற்கரை, மணல் திட்டு, நீண்ட மணல் திட்டு, இதெல்லாத்தையும் பார்த்தோம். இத்தோடு இந்த பாடம் முடிந்தது. இதில் சரியான விடைகளை எல்லாம் பாடத்தில் நான் எல்லாவற்றையும் விளக்கியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது பொறுத்துக, பாடத்தை திருப்பி திருப்பி பார்த்து சரியான விடைகள். இந்த பாடத்தில் 8 கேள்வி கொடுத்துருக்காங்க, பொறுத்துக 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் புக்கை நீங்கள் படிங்க, கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை வாசித்து சரியான விடையையும் நீங்கள் எழுதணும். சிறு வினாக்களையெல்லாம் எழுதிட்டுவாங்க. இந்த சுருக்கமான விடைகளில் நீங்கள் இப்போ எனக்கு இன்று இந்த பாடங்களை பார்த்ததுக்கு பின்பாக இந்த சரியான உடைய தேர்வு செய்யல 8 வினாவுக்கும் பொறுத்துக எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதி நீங்கள் அனுப்புங்க. யாராரு எத்தனை கேள்விகள் சரியாக எழுதியிருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன். அதே மாதிரி சுருக்கமான விடையில் இருக்கிற 10 கேள்விகளையும் நல்லா படிங்க. விடுமுறை தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனை இருந்து விடாமல் புக்கு எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு பாடத்தை பார்ப்போம். சரியா மாணவர்களே, தேங்க்யூ வெரி மச்.